ஹஜுபூர் கிராமத்தைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கோடை விடுமுறையின் போது பள்ளியில் நடத்தப்படும் சிறப்பு வகுப்புகளுக்கு சென்றார் பள்ளிக்கு சென்ற மாணவி வீடு திரும்பவில்லை இதையடுத்து போலீசில் புகாரும் தெரிவிக்கப்பட்டது காவல்துறையின் விசாரணையில் அந்த கிராமத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் சிறுமியை பார்த்ததாக கிராம மக்கள் சிலர் கூறியதை அடுத்து போலீசார் அந்த பகுதியில் தேடினர் சிறுமியின் புத்தகப்பை அந்த கிராமத்தின் பாலிடந்த கிணற்றின் அருகே கண்டெடுக்கப்பட்டது இதையடுத்து அந்த பகுதிக்கு மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டது கிணற்றின் அருகே உள்ள பகுதியில் நாய் வட்டமிட்டது பாலடைந்த கிணற்றுக்குள் இறங்கிய போலீசார் அங்கு தோண்ட ஆரம்பித்தனர் காணாமல் போனதாக தேட தேடப்பட்டு வந்த சிறுமி அங்கு சடலமாகவும் மீட்கப்பட்டார் ஹஜுபூரை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் ரெட்டிக்கு சொந்தமான விவசாய நிலத்தில்தான் அந்த பாலடைந்த கிணறும் இருந்தது இதையடுத்து சீனிவாசிடம் விசாரணை நடத்தினார்கள் காவல்துறையினர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததை அவர் ஒப்பும் கொண்டார் காவல்துறையினரின் தொடர் விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகமான தகவலும் தெரிவித்தார் மேலும் இரண்டு பெண்களை கொலை செய்ததாக காவல்துறையிடம் அவர் கூறியதை அடுத்து அந்த கிணற்றை தோண்டும் பணியில் போலீசார் இறங்கினார்கள் சாக்குப்பையில் சுற்றி புத்தக புதைக்கப்பட்டிருந்த நிலையில் இளம்பெண்ணின் எலும்புக்கூடும் கிடைத்தது மேலும் தோண்டியதில் மற்றொரு சிறுமியின் சடலமும் கிடந்தது கிணற்றில் இருந்த ஆடைகள் புத்தக பை டிஃபன் பாக்ஸ் போன்றவற்றை காவல்துறையினர் கைப்பற்றினர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி மீது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கம் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாலியல் தொழிலாளியை கொலை செய்த வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டுள்ளார் சிறுமிகள் கொலை வழக்கு நல்கொண்டாவில் உள்ள மாவட்ட விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சீனிவாச ரெட்டி முதலில் வாரங்களில் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இதையடுத்து நன்கொண்டா சிறைக்கு மாற்றப்பட்டார் காவல்துறையின் விசாரணையில் சீனிவாஸ் ரெட்டி சிறுமிகளை குறிவைத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது அந்த கிராமத்துக்கு செல்ல போதிய பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தால் தனியாக செல்லும் சிறுமிகளை தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து பாலியல் முன்கொடுமை செய்து கொலை செய்ததும் தெரியவந்தது சீனிவாச ரெட்டியின் ஒப்புதல் வாக்குமூலத்தையும் நீதிமன்றத்தில் போலீசார் சமர்ப்பித்தனர் தடவியல் அறிக்கை நேரில் கண்ட சாட்சிகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது தெலுங்கானா காவல்துறை மேலும் சீனிவாச ரெட்டியின் செல்போனில் ஆபாச படங்கள் இருந்ததும் கொல்லப்பட்ட சிறுமியின் புகைப்படங்களும் இருந்ததாகவும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இந்த வழக்கில் இறுதிக்கட்ட விசாரணை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது இந்த தான் கடந்த வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்றாம் தேதி மாவட்ட விரைவு நீதிமன்றத்தில் சீனிவாச ரெட்டி ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது சீனிவாசிடமிருந்து இறுதி அறிக்கையும் கேட்டனர் சீனிவாஸ் நீதிமன்றத்தில் நான் அப்பாவி எனக்கு இந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை காவல்துறையினர் திட்டமிட்டே இந்த வழக்கில் என்னை சேர்த்துள்ளனர் என்றும் என் மீது வழக்குகள் பொய்யானது ஹஜுபுல்லரில் உள்ள நடந்த கொலைகளுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை கொலை வழக்கில் உள்ள அனைத்து ஆதாரங்களும் கற்பனையானவை என்றார் பாலியல் தொழிலாளி கொலை குறித்து நீதிபதி கேட்டபோது அப்போது அதில் உண்மை இல்லையும் என்றார் சரி காவல்துறையினர் ஏன் உண்மை இத்தகைய வழக்குகளில் சிக்க வைக்க என நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு எங்கள் நிலத்தின் மீது சிலருக்கு கண் இருந்தது அவர்கள்தான் போலீசின் மூலம் என் மீது என் குடும்பத்தினர் மீதும் தேவையில்லாமல் வழக்கு பதிவு செய்து வைத்துள்ளனர் என்றார் என்னிடம் ஸ்மார்ட் போன்கள் எல்லாம் இல்லை சாதாரண மொபைல் போன் தான் வைத்துள்ளேன் அதே எனக்கு பைக் ஓட்ட தெரியாது போலீசார் பீர் என்னிடம் கொடுத்து பிடிக்கச் சொன்னார்கள் நான் பிடித்தேன் அதில் என்னுடைய கைரேகையும் பதிவானது போலீசார் வற்புறுத்தி என்னிடம் வாக்குமூலமும் பெற்றனர் விசாரணைக்காக போலீசார் என்னை என்னுடைய பண்ணைக்கு அழைத்துச் சென்று அழைத்தும் செல்லவில்லை என்னுடைய அப்பா மற்றும் சகோதரனை சாட்சிக்காக அழைத்து வாருங்கள் என்றார் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பினார் தனக்கு தெரியாது எனவும் பதிலளித்தார் சீனிவாச ரெட்டி கைதானதை அடுத்து அவர் குடும்பத்தினர் அஜிபூரை விட்டு வெளியேறிவிட்டனர் இந்த வழக்கு விசாரணையை ஜனவரி ஆறாம் தேதி நீதிமன்றம் ஒத்துழைத்தது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி